ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் மந்த்ரா தீபக். வெல்கம் டு சேனல். நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு எக்ஸாம் அனவுன்ஸ்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை மினிஸ்ட்ரி ஆஃப் பவருக்கு கீழே இருக்கிற இம்பார்ட்டான ஒரு NHPC அப்படின்னு சொல்லப்படுற நேஷ்னல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கார்ப்பரேஷன் லிமிட்டெடில் அரவுண்ட் 300 வேகன்சிக்கு மேலே ஒரு எக்ஸாம் அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இதுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன அண்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, சேலரி எவ்வளோ, என்ன டைப்பான ஜாப், இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இந்த வீடியோ பார்க்குற எல்லாமே இந்த மாதிரி எக்ஸாம் அனவுன்ஸ்மெண்ட் உங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா நம்மளோட மந்த்ரா தீபக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் லிங்க் எல்லாமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்குறேன். இந்த PDFம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதையும் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் இன்ஸ்டன்ட் வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க, ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ நேஷ்னல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கார்ப்பரேஷன் லிமிடெட் மினிஸ்ட்ரி ஆஃப் பவருக்கு கீழே இம்பார்ட்டண்டான ஒரு ஜாப் வரப்போகுது. நிறைய பேர் வந்து இப்போ டிப்ளமோ முடித்தவங்க, ஐடிஐ முடித்தவங்களாம் எனக்கு ஜாப் இருந்தால் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இது எஸ்பெஷலி வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கவங்களுக்கும் இதில் வேகன்சி வந்து இம்பார்ட்டன்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். நேஷ்னல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கார்ப்பரேஷன் லிமிடெட் ஒரு மினி ரத்னா ஒரு கம்பெனின்னு சொல்லப்பட்டது. 70% ஓனட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அப்போ இது ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு கீழே தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வரப்போகுது. ஓகே, என்னென்ன ஜாப் நேச்சர் அப்படின்னா, ஜூனியர் இன்ஜினியர் இன் சிவில், ஜூனியர் இன்ஜினியர் இன் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ, அண்ட் தென் ஐடி முடிச்சிருக்கீங்க, இல்லை சர்வேயர் ஒர்க்கு, அக்கௌண்டன்ட் ஒர்க்கு, ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் ஒர்க் அண்டு டிராப்ஸ்மேன் ஒர்க் ஆகட்டும், இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு வரப்போகுது. ஓகே, ஸோ இதுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் உங்களுக்கு 30 ஏஜ் வித் ரிலாக்ஸேஷனோடு வரும்போது 35 ஏஜ் வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் 1 பை 1 பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஜூனியர் இன்ஜினியர் எஸ்பெஷலி சிவில். ஓகே, உங்களுக்கு சேல்ரி 29,600 ப்ளஸ் அலவன்ஸோடு சித்த அரௌண்ட் 40,000 மேலே உங்களுக்கு வந்துடும், 1,20,000 வரைக்குமே இருக்குது. ஓகே, இதில் என்ன அப்படின்னா இதுக்கான குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருக்கணும். ஓகே, அதில் நீங்கள் எஸ்சி எஸ்டி அண்ட் பிடபிள்யூடியில் இருக்கீங்க அப்படின்னா 50% ஆஃப் மார்க் எடுத்திருக்கணும். அதர் தென் நீங்கள் 60% மார்க் வந்து குவாலிஃபை ஆயிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் இருக்கீங்க. ஓகே, அண்ட் தென் உங்களுக்கான ஏஜ் லிமிட் 30 ப்ளஸ் நீங்கள் நார்மல் பிசி எம்பிசியாக இருக்கீங்க அப்படின்னா அரௌண்ட் 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், எஸ்சிஎஸ்டியாக இருக்கும்போது 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும் உங்களுக்கு அதில் கொடுத்துருக்காங்க, அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இதில் டோட்டலாக 149 வேகன்சி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், பிஇ பிடெக் முடித்தவங்க இதில் அப்ளை பண்ண முடியாது, நாட் எலிஜிபிள். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, பிஇ பிடெக் நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஓகே, அண்ட் செகண்ட் போஸ்டிங் என்ன அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர் இன் எலக்ட்ரிக்கல், சேம் சேலரி உங்களுக்கு 29, அதாவது 30லேருந்து 1,20,000 வரைக்குமே. டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். சேம் ஏஜ் லிமிட் எல்லாருக்குமே 35 வரைக்குமே உங்களுக்கு இருக்குது, 30 வித் ரிலாக்ஸேஷனோடு உங்களுக்கு இருக்கும். ஓகே, அண்ட் தென் சேம் அதே மாதிரி பிஇ பிடெக் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது, இது டிப்ளமோக்கான இம்பார்ட்டன்ட் ஒன். அண்ட் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா மெக்கானிக்கல். ஓகே, டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 30 இயர்ஸ் வரைக்கும் டோட்டலாக 63 போஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா பிஇ பிடெக் முடிச்சவங்களுக்கு வேகன்சி கிடையாது, எலிஜிபிள் கிடையாது. நீங்கள் அதர் கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா 60% ஆஃப் மார்க்ஸ் இருக்கணும், எஸ்சி எஸ்டி அண்டு பிடபிள்யூடியாக இருக்கீங்க அப்படின்னா 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆகியிருக்கணும். ஓகே, அண்டு ஃபோர்த் வேக்கன்ட் என்ன அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர் இன் எஸ்பெஷலி எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா சேம் நீங்களும் எலிஜிபிளாக இருக்கீங்க, 30,000லேருந்து 1,20,000 வரைக்குமே இருக்குது. அண்ட் தென் 30 இயர்ஸ் டோட்டலாக இதில் 10 வேகன்சி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் சூப்பர்வைசர் ஒர்க், சேம் 30,000லேருந்து 1,20,000 வரைக்குமே. இதில் நீங்கள் ரெகுலர் கிராஜுவேஷனில் டிஓஇ ஏசிசி அந்த லெவல் கோர்ஸ் முடிச்சிருக்கணும், ஆர் அது இல்லை அப்படின்னா 3 இயர் பாலிடெக்னிக் அந்த டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருக்கிறவங்களாம் இருக்கணும். மேபி நீங்கள் அதுவும் இல்லை அப்படின்னா அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிசிஏ நீங்கள் முடிச்சிருந்தா பிசிஏ ஆர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஐடி வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க. ஸோ அப்போ எனி டிகிரியில் இதில் வராமல் பிசிஏ அண்டு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும்.
வித் 1 இயர் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகே, 1 இயர் நீங்கள் எனி எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இருக்கணும். பர்டிகுலராக அவங்களே கொடுத்துருக்காங்க, சாஃப்ட்வேர் வெப்பு மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டில் இருக்கணும், ஆர் நெட்ஒர்க் மேனேஜ்மெண்ட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், இந்த மாதிரியான சில கேட்டகரியில் நீங்கள் முடிச்சிருக்கீங்க இல்லை இதில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க. டோட்டல் 9 வேகன்சி இருக்குது, 30 இயர்ஸ் வித் ரிலாக்ஸேஷனுடைய உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு சூப்பர்வைஸ் ஒர்க், சேம் டிப்ளமோ இன் சர்வேயர் அண்டு சர்வே இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கும் மினிமம் 1 இயர் வந்து வேகன்சி வந்து, அதாவது 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதில் டோட்டல் 19 போஸ்டிங் வந்து இருக்குது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா அக்கௌண்டன்ட் ஒர்க். ஓகே, அக்கௌண்டன்ட் ஒர்க் வந்து நீங்கள் சிஏ ஆர் சிஎம்ஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதில் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 28 வேகன்சி இருக்குது, ஏஜ் லிமிட் ஆல்சோ சேம் 30 வித் ரிலாக்ஸேஷன். நெக்ஸ்ட்டு ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் ஒர்க், சேம் 27,000 வித் அலவன்ஸோட 40 மேலேயே உங்களுக்கு வரும், 1,05,000 வரைக்குமே இருக்குது. இதில் நீங்கள் பர்டிகுலராக மாஸ்டர் டிகிரி இன் ஹிந்தி வித் இங்கிலீஷ் நீங்கள் முடிச்சிருக்கணும், அண்டு 1 இயர் வந்து போஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகே, டோட்டல் 14 வேகன்சி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஸோ பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் டிராஃப்ட்மேன் இன் சிவில். ஓகே, இப்போ பர்டிகுலராக இது 12th முடிச்சிருந்து ஐடிஐயில் நீங்கள் சிவில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து எஸ்பெஷலி ஐடி ஸ்டூடெண்ட்டுக்காக வந்து இது கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ 30 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட், 30 இயர்ஸ் வரைக்குமே நீங்கள் எழுதிக்க முடியும், டோட்டல் 14 வேகன்சி இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் சேம் டிராஃப்ட்மேனில் உங்களுக்கு வந்து பர்டிகுலராக வந்து நீங்கள் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா சேம் நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஏஜ் குவாலிஃபிகேஷன் நம்ம பார்த்துருக்கோம், இதில் யார் யாரெல்லாம் வந்து மிக முக்கியமானது, ஃபீஸ் என்ன, அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 295 ரூபீஸ். ஓகே, நீங்கள் 295 ரூபா மட்டுமே நீங்கள் பே பண்ணால் போதுமானது. எந்த வெப்சைட் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா www.nhpcindia.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் ஏஜ் லிமிட் வந்து ரிலாக்ஸ்ட் பை 5 இயர்ஸ் ஃபார் எஸ்சி எஸ்டிஸ். ஓகே, அண்ட் தென் ஓபிசி அதர் தென் இருக்கீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது. பிடபிள்யூபிடியில் உங்களுக்கு 10 இயர்ஸ், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வித் அதர் தென் நான் கிரிமிலேயரில் இருக்கீங்கன்னா 10 to 15 இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ 35 and 40 ஏஜ் வரைக்குமே நீங்கள் இதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க, கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணி எழுத முடியும். ஸோ அப்ளிகேஷன் லிங்க்கு உங்களுக்கு கீழே இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழேயும் கொடுத்துட்றேன். ஸோ இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் இதுக்கும் வந்து உங்களுக்கு எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட்டு நம்மளோட யூடியூப் சேனலில் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. நம்மளோட வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி எக்ஸாம் ஜாப் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்மளோடதில் வந்துடும். ஓகே, ஸோ இது வந்து எப்படி இருக்கும், இன்டர்வியூ கண்டிப்பாக கிடையாது, ஒன்லி சிபிடி பேஸ்டு எக்ஸாம் அப்படின்னு சொல்லப்படுற ஆன்லைன் டெஸ்ட் தான் உங்களுக்கு இருக்க போது, டேரெக்டாக ப்ரிலிம்ஸ் மட்டும்தான். ஸோ ப்ரிலிம்ஸ் நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்க, எலிஜிபிள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு வேகன்சி போஸ்டிங் வந்துட போகுது. ஓகேங்களா, ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதில் யார் யாரெல்லாம் வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா உங்களுக்கு June 9 வந்து இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ லாஸ்ட் டேட் 30th June. ஓகே, ஸோ இந்த மந்த் June 30 வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் பிஃபோர் டேட்டுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த வெப்சைட் போயிட்டு, ஸோ இந்த வெப்சைட் லிங்க்கு உங்களுக்கு டேரெக்டாக இதிலேயே கொடுத்துருக்குறேன். என்ன அப்படின்னா nhpcindia.com இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் போய் அப்ளை பண்ணணும். June 30 தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட். ஓகே, இந்த வீடியோ பார்த்த உடனே டேரெக்டாக இந்த வெப்சைட் போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ஜாப் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி இதுக்கான ஒவ்வொரு இதுக்கும் வந்து சிலபஸ் வைஸ் இந்த டைரெக்டாக இந்த வெப்சைட்டில் இப்போ நீங்கள் போய் பார்க்கும்போது சிலபஸும் உங்களுக்கு அதிலேயே கொடுத்துருப்பாங்க. ஜென்ரல் சிலபஸ் தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஓகே, ஸோ பேசிக்கான ஜென்ரல் நாலேஜுக்கு ஜிஎஸ் ஹிஸ்ட்ரி பாலிட்டி ஜியாகிரஃபி எக்கனாமிக் அந்த மாதிரியான பேசிக் சிலபஸ் தான் உங்களுக்கு இருக்க போகுது. வித்து நீங்கள் டிகிரி ஓரியன்டாக இருக்கிறத அந்த சிலபஸும் உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ அப்போ அதெல்லாம் முடிச்சிருக்கீங்கன்னா அதுக்கான டெஸ்ட்டு சீரியஸ் அண்டு கம்ப்ளீட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்மளோட யூடியூப் சேனலில் டெஸ்ட்டும் வச்சுருவாங்க, மெட்டீரியலே நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ நிறைய பேருக்கு இந்த மாதிரி எக்ஸாம் வந்து தெரியறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஓகே, நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது தான் ஓகே இந்த மாதிரி ஒரு போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு தடவையும் நான் வீடியோ போடும்போது ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ்க்கு எஸ்பெஷலி இன்ஜினியரிங் முடிச்சிருக்குன்னா அந்த மாதிரி ஒரு ஜாப் வேகன்சி வரும். எனி டிகிரிக்கு 8th முடிச்சிருக்குங்க, 10th அந்த மாதிரி ஒவ்வொரு ஜாப் நேச்சரும் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.
ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.